ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் தமிழ் சிறை. இங்கிலாந்து அணிக்கு இந்திய அணியின் இளம் வீரர் பண்ட் ஆடிய விதம் சென்னை ரசிகர்களை மிகவும் கவர்ந்து உள்ளது. இரண்டாவது டெஸ்டில் இங்கிலாந்துக்கு எதிராக முதல் இன்னிங்ஸில் இந்தியா ஆல் அவுட் ஆகியுள்ளது. முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி 329 ரன்கள் எடுத்து ஆல் அவுட் ஆகியுள்ளது. ரிஷப் பண்ட் அதிரடியாக 57 ரன்கள் எடுத்து நாட் அவுட் ஆகியுள்ளார். இந்திய அணியில் ரோஹித் சர்மா அதிகமாக 161 ரன்கள் எடுத்துள்ளார். இந்த போட்டியில் இங்கிலாந்து அணிக்கு இந்திய அணியின் இளம் வீரர் பண்ட் ஆடிய விதம் சென்னை ரசிகர்களை மிகவும் கவர்ந்து உள்ளது. பண்ட் இன்று இந்திய அணிக்காக தனிநபராக போராடினார். இதனால் ஒவ்வொரு முறை இவர் ஸ்ட்ரைக் எடுக்கும் போது சென்னை ரசிகர்கள் உற்சாகம் கொடுத்தனர். இந்திய அணியின் மற்ற வீரர்களை கொண்டாடியதை விட பண்டை சென்னை ரசிகர்களால் அதிகம் கொண்டாடப்பட்டார். இவர் பேட்டிங் வரும்போதெல்லாம் ரிஷப் பண்ட் என்று அவரின் பெயரை சொல்லி கோஷம் எழுப்பினார்கள். இது பண்டிற்கு பெரிய அளவில் உற்சாகத்தை கொடுத்தது. கோலி, ரோஹித் சர்மா போன்ற வீரர்களுக்கு கூட இப்படி ஒரு உற்சாகத்தை சென்னை ரசிகர்கள் கொடுக்கவில்லை. 2017-18 காலகட்டத்தில் பண்ட் கொஞ்சம் திணறினார். அப்போதெல்லாம் கூட சென்னை ரசிகர்கள் இவருக்கு மிகுந்த உற்சாகம் கொடுத்தனர். இப்போதும் அவரை கொண்டாடி வருகிறார்கள். பண்ட் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. தோனிக்கு இணையாக பண்டை சென்னை ரசிகர்கள் கொண்டாடி வருகிறார்கள். இதனால் தான் வெளியே செல்லும் போது பண்ட் கொஞ்சம் வருத்தத்துடன் உணர்ச்சி வசப்பட்டபடி சென்றார். பண்டின் இந்த அதிரடியான ஆட்டத்தை பற்றி உங்களது கருத்து என்ன? உங்களது கருத்துக்களை மறவாமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.